ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமாள் சிடுகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா ஹியூண்டாயோட கிரேட்டாங்கிற கார் தான். சோ அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி இந்த கார் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காருடைய அட்டகாசமான ஸ்டைலிஷ் லுக், இந்த காருக்கு உள்ளாடி கொடுத்த கம்ஃபர்ட், இது எல்லாமே கடந்த இந்த காருடைய இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த காருக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் ரீசேல் வேல்யூ நம்மளால அடிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு இந்த கார் மேல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய அடிப்படையில தான் ஹியூண்டாய் க்ரேட்டா காரை மக்கள் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹியூண்டாய் க்ரேட்டா கார் வாங்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூண்டாய் க்ரேட்டா காரில் எந்த வேரியண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் டவுட் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சோ நாம இன்னைக்கு இந்த ரிவியூல ஹியூண்டாய் க்ரேட்டா காரில் ஒட்டுமொத்தம் எத்தனை வேரியண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த ஒவ்வொரு வேரியண்டோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு வேரியண்ட்லுமே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இது ஒரு வேரியண்ட் இன்னொரு வேரியண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு டீடைலான கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். சோ உங்களை யாராவது ஹியூண்டாய் க்ரேட்டா காரை எந்த வேரியன்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் ஆசோசியேஷன் இருக்கிறீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையா பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் ஹியூண்டாய் க்ரேட்டா காரில் எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹியூண்டாய் க்ரேட்டா கார் பத்தின வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். ஹியூண்டாய் க்ரேட்டா இந்த காருடைய சென்னை ஆண்ட்ராய்டு பிரைஸை பொறுத்த வரைக்கும் 1,272,000 ஆரம்பிச்சு 2,190,000 வரைக்கும் இப்போதை கரண்டாக வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கார் எந்த காருக்கெல்லாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாவுடைய செல்டாஸ், ஸ்கோடானுடைய குஷாக், ஃபாக்ஸனுடைய டைகோன், டாட்டானுடைய ஹேரியர், மொரிஸ் கார்னுடைய ஹெக்டர், ரெனோடைய டஸ்டர், இந்த காருக்கெல்லாமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காராக ஹியூண்டாயுடைய க்ரேட்டா கார் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னென்ன ஃபியூர் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக், IMD இந்த மூணு டிரான்ஸ்மிஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் IMDங்கிறது வேறு எதுவும் கிடையாது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருந்தும் கிளச்சு மட்டும் இருக்காது. ஸோ கிளச்சை மிதிக்காமல் உங்களால் கியரை சேஞ்ச் பண்ணி வண்டி ஓட்ட முடியும். இது IMDங்கிறது. டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டாய் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16.8 km/L, பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 16.9 km/L, டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.4 km/L, டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.5 km/L மைலேஜ் கொடுக்கூடிய ஒரு காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஹியூண்டாய் க்ரேட்டா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 6 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது பேஸ் வேரியன்ட் EX, S, S பிளஸ், SX, SX ஆப்ஷனுங்கிற 6 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதுல அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய வேரியன்ட் S பிளஸ் வேரியன்ட் தான் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய ஒரு வேரியன்டா இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது செக்மெண்ட், இந்த கார்ல என்ன டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். லெந்த பொறுத்த வரைக்கும் 4,300 mm, விட்த பார்க்கும்போது 1,700 mm கொடுத்திருக்காங்க, ஹைட்ட பொறுத்த வரைக்கும் 1,635 mm கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு டைமென்ஷன் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஹியூண்டாய் க்ரேட்டா காரை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான ஸ்பேஸ் இந்த வண்டிக்குள்ளாடி கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஃப்ரண்ட் ரோவா இருக்கட்டும், இல்ல செகண்ட் ரோவா இருக்கட்டும், இந்த வண்டியினுடைய நியூ ரூமா இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸ் இருக்கட்டும், ஹெட் ரூமா இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு லாங் ஜெர்னிக்கும் நீங்க 5 பேர் உட்கார்ந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம அட்டகாசமான கம்ஃபர்ட்டோட டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வண்டியோட வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2,610 mm கொடுத்திருக்காங்க. சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஹியூண்டாய் க்ரேட்டா கார் உங்களுக்கு 5-seater கெபாசிட்டி வரக்கூடிய ஒரு கார். இந்த வண்டியோட மொத்த எடைங்கிறது 1,367 kg. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 433 L பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இது 5 பேருடைய கார்கோவை ஈஸியா கேரி ஓவர் பண்ணக்கூடிய அளவுல தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 50 L ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு எஸ்யூவி கார்க்குண்டான ஆப்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மூணாவது செக்மெண்ட், ஹியூண்டாய் க்ரேட்டா கார்ல என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, இந்த இன்ஜின்ல என்னென்ன பவர் இருக்கு, என்னென்ன டார்க் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவரால 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அதாவது பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, டீசல 1 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 1.5 L MBI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க, அதே ஒரு 1.4 L டர்போ GTI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு இன்ஜினோட பவர் பொறுத்த வரைக்கும் 1.5 L உங்களுக்கு 113 bhp பவர் கிடைக்குது, அது டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 138 bhp பவர் கொடுத்திருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 1.5 L 143 Nm டார்க் கொடுத்திருக்காங்க, அது டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 242 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 1.5 L உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக், IMD இந்த மூணுமே கொடுத்திருக்காங்க. அதே நீங்க டர்போ எடுக்கிறீங்கன்னா இங்க டிசிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஜினில் கொடுத்திருக்காங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜினில் ஒரு பவர்ஃபுல்லான டிரைவிங் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் டேரக்டாகவே டர்போ இன்ஜின் எடுக்கலாம். இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 bhp பவர் கொடுத்துருக்காங்க. இருந்து 1.5 L MBI இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 113 bhp பவருங்கிறது கண்டிப்பாக கம்மியான ஒரு பவர் கிடையாது, இதுவுமே ஒரு அட்டகாசமான பவர். இருந்தும் எனக்கு அதிகமான பவர் வேணும் எதிர்பார்க்கக்கூடியவங்க டர்போ எடுக்கலாம், இல்லை நார்மலான ஒரு டிரைவிங் எந்த போதும் நினைக்கக்கூடியவங்க இந்த 1.5 L MBI பெட்ரோல் இன்ஜினை எடுக்கலாம்.
டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 liter U2 CRDA டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டிரைவருடைய பவர்ங்கிறது 113 BHP பவர், டார்க் பொறுத்த வரைக்கும் 250 Nm டார்க், டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வேரியன்ட்டோட ஃபீச்சர்ஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். சோ இந்த கம்பேரிசனுக்கு நம்ம 4 வேரியன்ட் எடுத்துறோம். இது எந்தெந்த வேரியன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா, பேஸ் வேரியன்ட்டான E, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேரியன்ட்டான EX, மிட் வேரியன்ட்டான S, டாப் வேரியன்ட்டான SX ங்கற 4 வேரியன்ட் எடுத்துறோம். சோ இந்த 4 வேரியன்ட்லயே எந்த ஃபீச்சர்ஸ் எதுக்கு கிடைக்கும், எந்த வேரியன்ட்க்கு கிடைக்கல அப்படிங்கறதை இப்ப டீடைலா பார்க்கலாம். பவர் ஸ்டீயரிங் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்க்குமே காமனா கொடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு 4 வேரியன்ட்லயே காமனா கொடுத்திருக்காங்க. பவர் பூட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயே காமனா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியன்ட்லயே கொடுக்கல, டாப் வேரியன்ட்டான SSX இந்த வேரியன்ட்ல அது கொடுத்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SX ல கொடுத்திருக்காங்க, மத்த இந்த வேரியன்ட்லயே கொடுக்கல. லோ ஃபியூல் லைட் வார்னிங் எல்லா வேரியன்ட்லயே கொடுத்திருக்காங்க. அக்சஸரி பவர் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் வண்டியோட முன்னால மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, இது காமனா உங்களுக்கு எல்லா வேரியன்ட்லயே கொடுத்திருக்காங்க. பூட்ல லைட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயே காமனா கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்கத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்குண்டான ரியர் ரீடிங் லேம்ப் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயே காமனா கொடுத்திருக்காங்க. பின்பக்கத்துல ஒரு கம்ஃபர்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 வேரியன்ட்லயே காமனா கொடுத்திருக்காங்க. அதே பின்பக்கத்துல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய சென்டர் ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SX ல கொடுத்திருக்காங்களே தவிர பேஸ் வேரியன்ட்டான E, EX, S ல அதை கொடுக்கல. பின்பக்கத்துல கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SX ல கொடுத்திருக்காங்க, மத்த 3 வேரியன்ட்டுமே அதை கொடுக்கல. அதே மாதிரி பின்பக்கத்துல உட்கார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கம்ஃபர்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ங்கிறது பின்பக்கத்துல ஏசி வண்டி, இந்த ஏசி வண்டி பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்டுமே காமனா கொடுத்திருக்காங்க. சீட் லம்பர் சப்போர்ட், அதாவது முதுகுத்தண்டிக்கு ஏற்ற மாதிரி சீட் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்டான E ல நார்மல் பெஞ்ச் சீட் தான் கொடுத்திருக்காங்க, மத்த 3 வேரியன்ட்டுமே உங்களுக்கு லம்பர் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SSX ல அதை கொடுத்திருக்காங்க, மத்த 2 வேரியன்ட்டுமே கொடுக்கல. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SSX ல கொடுத்திருக்காங்க, மத்த 2 வேரியன்ட்டுமே கொடுக்கல. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SSX ல கொடுத்திருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கூலிங் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SSX ல கொடுத்திருக்காங்க, பேஸ் வேரியன்ட்டான EX ல கொடுக்கல. வாய்ஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்டான E ல கொடுக்கல, மத்த 3 வேரியன்ட்லயுமே அதை கொடுத்திருக்காங்க. USB சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்டான E ல எதையுமே கொடுக்கல. அதே மத்த EX, S, SX பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க, இருந்துமே EX பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்தில் மட்டும்தான் USB சார்ஜர் இருக்கு. அதே S, SX பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் USB சார்ஜர் கொடுத்திருக்காங்க. டிரைவர் பக்கத்தில் வரக்கூடிய சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் உடைய உங்களுக்கு 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. பேட்டரி சேவர் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழே சென்ட்ரை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டாக்கோமீட்டர் 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு காசு கொடுத்துமே இந்த வண்டியில உங்களுக்கு லெதர் அப்பல்சரி கிடையாது, ஃபேப்ரிக் அப்பல்சரி தான் இந்த 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஸ்டீரிங்ல பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SX ல உங்களுக்கு லெதர் ராப் பண்ணி கொடுத்திருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மென்ட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. டியூவல் டோன் டேஷ்போர்டு தான் இந்த வண்டியில காமனா கொடுத்திருக்காங்க. வெளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் 4 வேரியன்ட்லயுமே காமனா இருக்கு. ஃபோக் லைட் பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்துல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SSX மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டான EX அதை கொடுக்கல. இனி சைடு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்டுமே காமனா கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க வண்டியில் வரக்கூடிய வைப்பர் வாஷர் டிஃபோகர்ங்கிற மிக முக்கியமான ஃபீச்சர் இதை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SSX கொடுத்திருக்காங்க, பேஸ் வேரியன்ட்டான EX அதை கொடுக்கல. அலாய் வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் வேரியன்ட்டான SX கொடுத்திருக்காங்க. வீல் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ல கொடுத்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டான EX எடுக்கிறீங்கன்னா உங்க வண்டியினுடைய வீலுக்கு கவர் கூட கொடுக்கல, அந்த அளவுக்கு பெரிய கன்செப்டனத்தை ஹிண்டாய் காட்டியிருக்காங்க. ஒரு வண்டிக்கு ஸ்டைலிஷ் லுக் எடுத்து கொடுக்கக்கூடிய பின்பக்கத்தில் ஸ்பாய்லர் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்டுமே காமனா கொடுத்திருக்காங்க. சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SX கொடுத்திருக்காங்க, மற்ற வேரியன்ட்ல அது கொடுக்கல. சைடு மிரர்ல உங்களுக்கு டேன் இண்டிகேட்டர் இன்டிகேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க, இது 4 வேரியன்ட்டுமே காமனா இருக்கு. ஆண்டனாவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்டான E ல பவர் ஆண்டனா கொடுத்திருக்காங்க, மற்ற 3 வேரியன்ட்லயுமே உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. இனி வண்டிக்கு எக்ஸிக்யூட்டிவ் லுக் எடுத்து கொடுக்கக்கூடிய குரோம் கிரில் பொறுத்த வரைக்கும் டாப் 2 வேரியன்ட்லயுமே குரோம்ல கிரில் கொடுத்திருக்காங்க, மற்ற ரெண்டுலயுமே குரோம்ல கிரில் கொடுக்கல. ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ரூஃப் ரேல பொறுத்த வரைக்கும் டாப் 2 வேரியன்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. LED ல டேட்டா நடை லாம்ப் பொறுத்த வரைக்கும் டாப் 2 SX ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, மற்ற வேரியன்ட்ல கொடுக்கல. LED ஹெட் லாம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் 2 SX ல மட்டும் தான் ஹெட் லாம்ப் LED ல கொடுத்திருக்காங்க, மற்ற வேரியன்ட்ல LED ல கொடுக்கல. LED டெயில் லாம்ப் பொறுத்த வரைக்கும் டாப் 2 SSX ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. இந்த வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் EXS மூணுலயுமே உங்களுக்கு 16 inch வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. அது SX பொறுத்த வரைக்கும் 15 inch வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு கார்ல என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். பேஸ் வேரியன்ட்டான E ல சுத்தமா எதுவுமே கொடுக்கல. அதை கடந்து டச் ஸ்கிரீன் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் EXS ல உங்களுக்கு 8 inch கொடுத்திருக்காங்க. அது டாப் வேரியன்ட்டான SX பொறுத்த வரைக்கும் 10.25 inch அதை கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்டான E ல எதுவுமே கொடுக்கல, மத்த வேரியன்ட்ல 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டெகிரேட்டட் டூடி ஆடியோ பேஸ் வேரியன்ட்டான E ல எதுவுமே கொடுக்கல, மத்த வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் போன் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான SX ல மட்டும் தான் அதை கொடுத்திருக்காங்க, மத்த எந்த வேரியன்ட்லயும் அதை கொடுக்கல. நீ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும்
பேஸ் வெண்டனை ஈல கொடுக்கல, மற்ற மூணு வேரியண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ பொறுத்த வரைக்கும் பேஸ் வெண்டனை ஈல கொடுக்கல, மற்ற மூணு வேரியண்டுமே அதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எந்த ஒரு காரை அடிப்படையாக சொல்றதா இருந்தாலும் அந்த காரில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அம்சங்கிறது சேஃப்டி. ஸோ நீங்கள் ஒரு புது கார் எடுங்க, ஒரு யூஸ்ட் கார் எடுங்க, எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரில் மிக பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டியாக தான் இருக்கணும். இதை கடந்த மற்ற எதுவுமே இருக்கணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஹிண்டை கிரேட்டா காரில் சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு வேரியண்ட் இன்னொரு வேரியண்ட் போகும் எது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கிங், பவர் டூ லாக்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. சைல்ட் சேஃப்டி லாக் பொறுத்த வரைக்கும் டாப் இன்டர் எஸ்எக்ஸில் கொடுத்துருக்காங்க, மற்ற மூணு நிலைமை கொடுக்கல. டியூல் ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் சீட் பெல்ட், அந்த சீட் பெல்ட் வார்னிங், அட்ஜஸ்டபிள் சீட், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இது எல்லாமே காமனாக எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டாப் இன்டர் எஸ்எக்ஸில் கொடுத்துருக்காங்க, மற்ற வேரியண்ட்ல கொடுக்கல. இன்ஜின் இம்மொபைலைஸ் பொறுத்த வரைக்கும் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபைலைஸ்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, உங்க கீழே இருக்கக்கூடிய கோடு இன்ஜின் கோடு ரெண்டுமே மேட்சஸ்னா மட்டும்தான். நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாம வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கிராஷ் சென்சர் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் இன்டர் எஸ் எஸ்எக்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக இருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டாப் இன்டர் எஸ்எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக இருக்கு. இனி பின்பக்கத்தில் கேமரா பொறுத்த வரைக்கும் டாப் இன்டர் எஸ் எஸ்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டூர் லாக் பொறுத்த வரைக்கும் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக இருக்கு. அதாவது நீங்கள் மேனுவலாக உங்கள் வண்டியோட டூரை லாக் பண்ண மறந்தாலும் கூட நீங்கள் வண்டியை 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எல்லா டூருமே லாக் ஆகும். இதுதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டூர் லாக்குங்க. இது கண்டிப்பாக இன்னும் காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ப்ரீ டென்ஷன் ஃபோர் சிலிண்டர் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் நாலு வேரியண்ட்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஹில் அசிஸ்டை பொறுத்த வரைக்கும் டாப் இன்டர் எஸ்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற வேரியண்ட்ல அது கொடுக்கல. ஸோ ஒரு கன்க்ளூஷன் என்கிட்ட கேட்குறீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பேஸ் வெண்டன் ஈங்கிறது கண்டிப்பாக எடுக்காதீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கிரம்பாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கிரேட்டா கார் தான் வேணும்னு பார்க்குறீங்கன்னா இஎக்ஸுங்கிற வேரியண்ட் எடுக்கலாம். இருந்து ஓரளவுக்கு உங்களுடைய பட்ஜெட் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா நீ எஸ்ங்கிற வேரியண்ட் எடுங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ங்கிற வேரியண்டில் தேவைப்படக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை கடந்து எஸ்எக்ஸுக்கு போகும்போது மேக்ஸிமமாக ஒரு காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் தெளிவுபடுத்திக்கிறேன், பேஸ் வெண்டன் ஈ கண்டிப்பாக ஹிண்டா கிரேட்டாவில் எடுக்க வேண்டாம். ரொம்ப கிரம்பான ஒரு பட்ஜெட் தான் உங்ககிட்ட இருக்குது, இருந்தும் ஹிண்டா கிரேட்டா கார் எனக்கு கம்ஃபர்ட்டுக்காக வேணும்னு பார்க்குறீங்கன்னா இஎக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை கடந்து எஸ்ங்கிற வேரியண்ட் ஒரு அட்டகாசமான வேரியண்ட், எஸ்எக்ஸ்ங்கிற வேரியண்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே தரலாமா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீரோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.